தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலாம், எண்ணில் நல்ல கதிக்காது மறுவச்சி. மருத்துவமனைகளுக்கு வாஸ்து வேண்டுமா? என்னை பொறுத்தளவில் தவறான தெருக்குத்துக்களில், தவறான அமைப்புகளில், கிழக்கில் விடம் விடாமல் மேற்கில் அதிக இடங்களில் விட்டு, தெற்கில் அதிக இடங்களை விட்டு, வடக்கில் இடம் விடாமல் கட்டக்கூடிய மருத்துவமனைகள் பிரபலங்களாக இருக்கின்றன. ஆனால் அதில் உட்கார்றவங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாரிசுகள் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. அப்பா கட்டி வச்சிருப்பார், மகன் வந்து பெரிய அளவில் பிரசித்தி பெற்ற மருத்துவராக இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இடங்கள்லையும் இதுதான் விதி. இந்த தெற்கு பார்த்த சாலைகளில் தெற்கு இடங்கு விட்டுருங்காங்க, இடங்களை விட்டுருவாங்க, வடக்கில் இடம் போட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த இடங்களில் அது போல் ஒரு நிலை தான் இருக்கும். அல்லது மகன் வந்து பெரிய அளவில் அந்த மருத்துவமனையை டெவலப் பண்ணுவார். இது ஒரு வகை. ஒரு சில இடங்களில் மத்திய பாகத்தை திறந்த வேலையாக விட்டுருவாங்க, மேலேருந்து எல்லா ஃப்ளோரையும் நம்ம பார்க்குற மாதிரி. நடுவில் வந்து சில இடங்களில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, சில இடங்களில் அட்டைகளை போட்டு ஃபைபர் சீட்டை போட்டு ஓப்பனாக விட்டுருப்பாங்க சன்லைட் வரக்கு மாதிரி. அந்த மாதிரி இடங்களில் அடுத்த வாரிசு அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, வாடகைக்கு விடுற மருத்துவமனையாக மாறிவிடும். ஆனால் வாரிசு இல்லாமல் இருப்பாங்க, இல்லாமல் போயிடுவாங்க, வெளிநாடு போயிடுவாங்க, இங்கே வரமாட்டாங்க. இது ஒரு வகை. இதுதான் மருத்துவமனையில் இருக்கிற கேட்டகரி. இப்போ எது எப்படி இருந்தாலும் தலைமுறைகளை தாண்டி அடுத்த நார்மலான ஒரு மக்கள் வந்துட்டுருக்கிற ஒரு மருத்துவமனையாக பெரிய அளவில் புகழ் பெறாமலும், அதே போல் புகழ் பெறாமல் இல்லாமலும் ஒரு நார்மலான வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வாஸ்து இருக்கிற மருத்துவமனையில் தான் கிடைக்கும். ஒரு லெவலுக்கு மேலே பேரும் புகழும் பணமும் வந்து தேவையில்லை. நார்மலான ஒரு வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மகன் மகளுக்கு, குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, கணவன் மனைவி இப்படி இந்த உறவுகளில் சிறப்பாக வாழ்கிறதுக்கு என்ன பணம் தேவையோ அந்த பணம் இருந்தால் போதும். அந்த பணத்தை கண்டிப்பாக ஒரு வாஸ்து இருக்கிற மருத்துவமனைகள் கொடுக்கும். அந்த வகையில் வாஸ்து பொருந்தி வரக்கூடிய ஒரு அமைப்பாக வடக்கிலும் கிழக்கிலும் அதிக இடங்களும், தெற்கிலும் மேற்கிலும் குறைந்த இடங்களையும், சதுர அமைப்பிலும் செவ்வக அமைப்பிலும், ஒரு சரியான முறையில் வடகிழக்கு பகுதியில் திறந்த அமைப்பும், ஒரு மருத்துவமனை அமைக்கும் சரியான இடங்களில் லிஃப்ட் அமைப்பையும் படிக்கட்டு அமைப்பையும் அமைக்கும் பொழுது நிச்சயமாக அதி அற்புதமாக இந்த மருத்துவமனையாக நல்ல புகழை, அதாவது மருத்துவ வசதியில் நல்ல பெயரை வாங்கக்கூடிய மருத்துவராக இருப்பார்கள். பணம் அந்த இடத்துல பிரதானப்படுத்தப்படாது, பெயர் தான் பிரதானப்படுத்தப்படும். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.